சித்தரிக்கப்பட்டது சிந்தனை என்றால் சிற்பமும் சிதைந்தாடும். எல்லாருக்கும் வணக்கம், சுந்தரம் முகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்டிகுலர் கேன்சர். டெஸ்டிகுலர் கேன்சரை பற்றி நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கேன்சர் எதுன்னு சொல்லுங்க. நம்ம ஒன்று ரெண்டு கேன்சர் நம்ம சொல்லலாம் வெளிப்படையாக, பட் ஆனால் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய கேன்சர் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிகுலர் கேன்சர். எப்படின்னா 20-35 வயசு இருக்கவங்க பெரும்பாலும் ஆண்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 15-35 வயசு இருக்க ஆண்கள் இந்த டெஸ்டிகுலர் கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ டெஸ்டிகுலர் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தலாம். டெஸ்டிகுலர் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுடைய இனப்பெருக்க உறுப்பான ஆண்களுடைய ரீப்ரொடக்டிவ் பார்ட், அதாவது டெஸ்டிஸ் விரைன்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்டிஸில் வரக்கூடியதான் இந்த டெஸ்டிகுலர் கேன்சர். ஸோ இது வராமல் தவிர்க்க முடியாதா, இது யாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாருக்கு வேணால் வரலாம், இது வந்து தவிர்க்கவே முடியாது. இதோடைய இது ஏன் வருது, எதனால் வருது அப்படின்றதுக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஆராய்ச்சியும் கிடையாது. பட் டாக்டர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்டிஸ், அதாவது வெறிய பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து இம்மெச்சூர் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டெஸ்டிஸ் கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்டிஸ் கேன்சருடைய சர்வைவல் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 263 பேரில் ஒருத்தர் இந்த டெஸ்டிஸ் கேன்சரெலாம் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்டிஸ் கேன்சரால் இறக்குறவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து மரணிக்கிறார் இந்த கேன்சரால். ஸோ இது ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டா நிச்சயமாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே இது குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சர்வைவல் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 95% கண்டிப்பாக சர்வைவல் ரேட் இருக்குது இந்த டெஸ்டிஸ் கேன்சருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில சிம்டம்ஸ் வச்சு உங்களுக்கு டெஸ்டிஸ் கேன்சர் இருக்குது, டெஸ்டிகுலர் கேன்சர் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா உடைய விரை பகுதி, அதாவது உங்கள் டெஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு பட்டாணி அளவில் வந்து ஒரு மார்பிள் அளவு வரைக்கும் பெருசாக உணரக்கூடிய ஒரு கட்டி மாதிரி உருவாகும்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு வலி இருக்காது ஆரம்ப காலகட்டத்தில், பட் அதே கட்டி பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட், ரொம்ப வழி தரக்கூடியதாக மாறும். ஸோ இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டாக்டர் எடுப்பாருங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய அந்த டெஸ்டிஸ் பகுதி வந்து ஓகே மறுத்து போகிற மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் சிம்டம்ஸ் மாறும். அண்ட் உங்கள் உடம்புல வந்து இப்போ வந்து கட்டி வருது அப்படின்னா, ஏன்னா ஏதாவது உறுப்பில் வந்து கட்டி இருக்குன்னா அந்த கட்டி வந்து கட்டியாக மாறுறதுக்கு வந்து பல வருடங்கள் ஆகும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். ஸோ ஒரு மனுஷங்களும் ஒரு மாதிரி மாறும் உடல்நிலைகள். ஆனால் வந்து ஒரு கட்டி உங்கள் உடம்புல உருவாக போகுதுன்னா, உள்ள ஒரு கேன்சர் ஃபார்ம் ஆக போகுது இல்லை கட்டி உருவாக போகுதுன்னா அது வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும், கொஞ்சம் வருடங்கள் எடுக்கும் அந்த கட்டி கட்டியாக மாறுறதுக்கு. ஸோ இந்த கேன்சர், இந்த டெஸ்டிகுலர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக க்யூரபிள், இது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் குளிக்கிறப்ப எல்லா உடம்புல இருக்க எல்லா பகுதியும் நல்லா தேய்ச்சி குளிக்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிச்சா இது வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடியது ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவருக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருந்திருக்கலாம். அவங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி முன்கூட்டி அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் நான் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சுந்தரம் முகேஷ்.